ஆர்கே நகர் இன்னும் எத்தனை நாளைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்க போறோம்? எலெக்ஷன் முடியற வரைக்கும் தமிழ்நாட்டோட முழு கவனமும் அங்க தானே இருக்கு. இந்த ஆர்கே நகர் தேர்தல் அப்படிங்கிறது இரட்டை இலைய திருப்பிய வெற்றிகரமா கைப்பற்றின அதிமுகவுக்கு மட்டும் இல்ல, ஏன் இரட்டை இலைய இழந்த தினகரன் அன்னைக்கு மட்டும் இல்ல, திமுகவோட செயல் தலைவரான ஸ்டாலினுக்கும் இது ஒரு முக்கியமான தேர்தல். ஏன் அதிமுகவுக்கு இது ஒரு வித்தியாசமான தேர்தல்? ஏன்னா அதிமுக மட்டும் இல்லை, தமிழகமே 28 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஜெயலலிதா இல்லாமல் பார்க்க போகிற முதல் தேர்தல் இது. இதற்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் கூட அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க, ஆனால் ஜெயலலிதான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அதனால அரவங்குறிச்சி, திருப்பர், குன்றம், தஞ்சாவூர் மூணு இடத்துலையும் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது இந்த இரட்டை இலச்சினம் இல்லாத பிரச்சனையினால இந்த தேர்தல் மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலும் தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனால் இப்போது இரட்டை இலையோட ரொம்ப பலமாக களம் காண்றாங்க அதிமுக. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் இது ஒரு முக்கியமான தேர்தல். ஏன்னா கட்சி ஆட்சி ஏன் இரட்டையிலையும் வந்து அவங்க பக்கம் இருந்தாலும் தொண்டர்கள்லாம் ஏன் பின்னாடி தான் நிற்கிறாங்கன்னு அப்பப்போ மார்த்தட்டி சொல்லிட்டு இருக்க டிடிவி தினகரனை போய் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும். அது மட்டும் இல்லாமல் 1996 இப்போ வரைக்கும் நடந்த, ஏன் எல்லா இடத்துலையும் நடந்த இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட வேட்பாளர் தான் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருக்காரு. ஏடிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காரு, டிஎம்கே ஆட்சியில் டிஎம்கே வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காரு. அந்த ரெக்கார்டு தொடர்ந்து மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும். அப்படி ஒருவேளை ஆர்கே நகரில் இந்த அணி தோத்துருச்சு அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருந்தோம், ஏன் ஆட்சி நம்ம பக்கம் இருந்தோம், இரட்டையிலையும் நம்மளுக்கு வந்து சேர்ந்தோம், நம்மளால் ஜெயிக்க முடியலையே, ஒருவேளை தினகரன் தான் சரியான தலைவரும்னு தொண்டர்கள்லாம் நினச்சிருவாங்கன்னு ஒரு சங்கடமான நிலைமையில் ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயத்துக்குள்ளே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆர்கே நகர் தேர்தல் தான் தன்னை நிரூபிச்சுக்க வேண்டிய ஒரு களம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் கட்சியில் எல்லாருமே அவர் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கெத்தோட ஆர்கே நகர் தேர்தலை சந்திச்சார். ஏன் இப்போ வந்து சிஎம்ஆர் இருக்க எடப்பாடி பழனிசாமியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் தான் ரொம்ப மௌனமாக ஒதுங்கி சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆனால் இப்போ அவரும் கூட இல்லை, இரட்டை இலை சின்னமும் இல்லை, அதனால் கண்டிப்பாக ஜெயிச்சு கட்சியை மீட்பேன் அப்படின்னு அவர் சபதம் எடுத்துக்கிட்டாலும் அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு களமாக ஆர்கே நகர் தேர்தல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தள்ளி போச்சு, இரட்டை இலை சின்னத்தை இழந்தார், அதுக்கு லஞ்சம் கொடுத்ததாக வந்து அவரை போலீஸில் கைது பண்ணாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் கூட இருந்த 18 MLAக்களும் பதவி இழந்தது தான் மிச்சம். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் இது அவருக்கு ஒரு அமில பரிசோதனை. இந்த ஆசிட் டெஸ்ட்டை எப்படி கடந்து வர்றாருன்னு தேர்தல் முடிவை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி அவர் தேர்தலை கெத்தாக சந்தித்தப்போ கட்சி ஆட்சி பதவியில் இருக்கவங்க எல்லாருமே அவர் பக்கம் இருந்தாங்க. ஆனால் அவர் பக்கம் இருந்து ஓட்டு கேட்ட எடப்பாடி பழனிசாமியும் இப்போ எதிரணியில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இரட்டை இலை சின்னமும் இல்லை. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனது, திருப்பியும் வெளியே வந்தது, அவர் மேலே வந்து நிறையா ரெய்டு நடந்தது, அவர் கூட இருந்த 18 MLAக்கள் பதவி இழந்தது, இதுதான் மிச்சம். ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி கட்சிக்குள்ளே தன்னை நிரூபிச்சுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இந்த ஆர்கே நகர் தேர்தல் அவரை தள்ளியிருக்கு. கட்சியும் நான் தான் ஆட்சியும் நான் தான் சொல்லிட்டு இருக்க டிடிவி தினகரன் கட்சியோட எதிர்காலமாகவே மாறலான்னு பார்க்குறாரு. ஒருவேளை இந்த தேர்தலில் தன்னை நிரூபிக்க முடியாமல் போனால் அவர் பின்னாடி கை கட்டி நின்றுக்கவங்களாம் காணாமல் போயிடுவாங்க, அவர் மேலே இருக்க வழக்கெலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவும், அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலை காரணம் காட்டியே அவர் கூட இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. இரட்டையிலேயே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிற டிடிவி தினகரன் ஜெயிக்கலனா அவருக்கு மட்டும் இல்லை, சசிகலா மற்றும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை தான். சரி, இவங்க எல்லாரையும் விட இன்னொருத்தருக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது. யார் அவர்? திமுகவோட செயல் தலைவரான M.K. ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா கருணாநிதியே இல்லாமல் அவர் சந்திக்க போகிற முதல் தேர்தல் இது. அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி அவர்களோட முழு ஒத்துழைப்பு இல்லாமல் 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நானே முன் வந்து எல்லா விஷயத்தையும் செய்வேன்னு இவரே நிறைய முடிவுகளை எடுத்தார். ஆனால் அந்த தேர்தலில் 40 தொகுதிகள்லையும் திமுக தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. நீண்ட காலத்துக்கு அப்புறமா மக்களவையில் திமுகவே இல்லை அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு. 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தானே ஒரு வியூகம் அமைச்சு நமக்கு நாமே அப்படிங்கிற பேரோட தமிழ்நாடு முழுக்க உற்சாகமாக சுற்றி வந்தார் M.K. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அந்த வருஷத்துலேயும் ஒரு பேரதிர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருந்தது. 84வது ஆண்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரெக்கார்டே பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 84வது ஆண்டுலேருந்து தமிழகத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒன்று அதிமுக ஜெயிக்கும் இல்லை திமுக ஜெயிக்கும் இப்படி மாறி மாறியே தான் ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் முதல் முறையாக 2016வது ஆண்டு அந்த வழக்கம் உடஞ்சி திரும்பவும் அதிமுகவே அந்த தேர்தலில் ஜெயித்தாங்க. ஆனால் நான் இதற்கு முன்னர் சொன்ன காலகட்டங்கள்லாம் திமுகவோட M.K. ஸ்டாலின் அவர்கள் பொது செயலாளராக தான் இந்த தேர்தலெலாம் சந்தித்தார். ஆனால் முதல் முறையாக செயல் தலைவராக அவர் சந்திக்க போகிற தேர்தல் இது. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளோட ஆதரவும் அதிசயமாக திமுகவுக்கு இந்த தேர்தலில் இருக்குது. ஒருவேளை இந்த தேர்தலில் திமுக ஜெயிக்கலனா M.K. ஸ்டாலின் அவர்கள் மேலே 2 விதமான கண்ணோட்டம் வந்து விழும். அதாவது ஜெயலலிதா அவர்கள் இல்லை, இந்த நேரத்தில் கூட அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு அவரோட ஆளுமை மேலே ஒரு சந்தேகம் வரலாம். அது மட்டும் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் கருணாநிதி அவர்கள் மாதிரி வருமா அப்படின்னு எல்லாருமே கம்பேர் பண்ணியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த 2 குற்றச்சாட்டுகளையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காரு திமுகவோட செயல் தலைவரான M.K. ஸ்டாலின்.
இதனால தான் இந்த மூன்று தரப்புல இருந்தும் ஆர்கே நகர் தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு வெறியோட செயல்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் யாருப்பா அது? ஐயோ நீங்களா? எங்க இது நடிகர் சங்க தேர்தல் இல்லைங்க, நீங்களுமா? சரிங்க, தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விகரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.